ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஆன்கிரிட் சிஸ்டத்துக்கும் ஆஃப்கிரிட் சிஸ்டத்துக்கும் உரிய டிஃப்ரென்ஸ் தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்கிரிட் இருக்கட்டும், ஆஃப்கிரிட் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு கிரிட்னா என்னன்னு கேட்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு மூணு பவர் பிளான்ட்டோடைய பவர் அவுட்புட்டை காமனான பஸ் பாரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பஸ் பாரில் இருந்து லோடுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதைத்தாங்க கிரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி, நடுவில் லோடுன்னு என்னமோ சொன்னியே, அது என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் தான் நம்ம லோடுன்னு சொல்கிறோம். ஆன்கிரிட் சிஸ்டத்தை கிரிட்டை சிஸ்டம்னு கூட சொல்லுவாங்க. இதோட செயல்பாடுகள் பார்த்தோம்னா, சோலார் பேனலில் உற்பத்தி ஆகிற டிசி கரண்ட் இருக்குது இல்லையா, அந்த டிசி கரண்ட்டை ஒரு இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி ஏசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஏசி கரண்ட்டை நெட் மீட்டரிங் மூலமா அப்படியே கிரிட்டுக்கு அனுப்பிடுறோம். ஆன்கிரிட் சிஸ்டத்தை கிரிட்டை சிஸ்டம்னு கூட சொல்லுவாங்க. இதோட செயல்பாடுகள் பார்த்தோம்னா, சோலார் பேனலில் உற்பத்தி ஆகிற டிசி கரண்ட் இருக்குது இல்லையா, அந்த டிசி கரண்ட்டை ஒரு இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி ஏசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஏசி கரண்ட்டை நெட் மீட்டரிங் மூலமா அப்படியே கிரிட்டுக்கு அனுப்பிடுறோம். திரும்ப நம்ம வீட்டுக்கு தேவையான கரண்ட்டை நெட் மீட்டரிங் மூலமா கிரிட்டிலிருந்து எடுத்துக்கிறோம். இப்போ உங்கள் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வரும், நெட் மீட்டரிங்னா என்ன அப்படின்னு. நம்ம ஆன்கிரிட் சிஸ்டம் பயன்படுத்தணும்னா நெட் மீட்டரிங் இருந்தால் தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா நெட் மீட்டரிங் தான் நம்ம உற்பத்தி பண்ணுற கரண்ட்டை கிரிட்டு அதாவது ஈபிக்கு அனுப்புது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான கரண்ட்டை இந்த நெட் மீட்டரிங் மூலமாக தான் ஈபியிலிருந்து எடுத்துக்க முடியும். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற கரண்ட்டும் நம்ம கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிற கரண்ட்டும் ஒன்றா கேல்குலேட் பண்ணி தான் ஈபி பில் வரும். எக்ஸாம்பிள், நம்ம 1000 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம், 500 யூனிட் ஈபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். 1000-ல் 500 மைனஸ் பண்ணி மிச்சம் இருக்கிற 500 யூனிட்டுக்கு தான் நம்ம ஈபி பில் கட்டுற மாதிரி வரும். இதைத்தாங்க ஆன்கிரிட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, இதில் பேட்டரிஸ் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால காஸ்ட் கம்மியாகும். ஏன்னா ஆஃப்கிரிட் சிஸ்டத்தில் பேட்டரிஸ் யூஸ் பண்ணியே ஆகணும். டிஸ்அட்வான்டேஜ்னா, பவர் சப்ளை இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த ஆன்கிரிட் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ண முடியும். பவர் இல்லாதப்ப நம்ம வீட்டுக்கு பவர் வராது. ஆஃப்கிரிட் சிஸ்டம் அப்படிங்கிறது கிரிட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆமாங்க, ஈபி சப்ளை இல்லாமலே இது செயல்படும். சரி, இதோட செயல்பாடுகள் பார்க்கலாம். சோலார் பேனலில் உற்பத்தி ஆகிற டிசி கரண்ட் இருக்குது இல்லையா, அந்த டிசி கரண்ட்டு ஒரு இன்வெர்ட்டர் மூலமா ஏசி கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஆன்கிரிட் சிஸ்டத்தில் கன்வெர்ட் பண்ண கரண்ட்டை கிரிட்டுக்கு அமுச்சிருப்போம். ஆனால் இதில் அப்படி பண்ண போகிறதில்ல, அந்த கரண்ட்டை அப்படியே வீட்டில் இருக்கிற லோடுக்கு கனெக்ட் பண்ணுவோம், கூடவே பேட்டரிக்கு கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த இன்வெர்ட்டர் என்ன பண்ணும்னா, உற்பத்தி பண்ண கரண்ட்டை வீட்டில் இருக்கிற லோடுக்கு அமிச்சது போக மிச்சம் இருக்கிற கரண்ட்டை பேட்டரியில் சேமித்து வைக்கும். இரவு நேரங்களில் இந்த பேட்டரியில் உள்ள கரண்ட்டை நம்ம பேக்கப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாங்க ஆஃப்கிரிட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஈபியோட நம்ம கனெக்ட் பண்ணாததுனால பவர் கட்டுன்ற பிரச்சனை இருக்காது. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஆன்கிரிட் சிஸ்டமை விட இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஏன்னா இதில் நம்ம பேட்டரி பேக்கப்காண்டே யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டார் சோலார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.